हाई स्टूडेंट्स वेलकम टू ब्राइट अकेडमी चैनल नम्म चैनल नहीं इप्पदा फर्स्ट टाइम व्यू पन्नी अब उड़े अंद सब्सक्राइब बटन क्लिक पन्नुंगा मरकाम अंद बेल आइकॉन क्लिक पन्नी ऑल अब कुडुत्तींगना नम्म चैनल पोडुर एल्ला न्यूसेसुम उंगलुक्कु उड़ने उड़ने वंदु सेरुम इन्नैक्कु नम्म करंटा पार्क्क पोर मिग मुख्यमान ब्रेकिंग न्यूस एन्ना अब्डीना स्कूल्स अंड कॉलेजेस डिसंबर वरै तिरक्क वायप्पु इल्लै अब्डीन सोल्लिरुक्कांग இப்போ டிசம்பர் வர ஸ்கூல் திறக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இப்போ நியூஸில் ட்ரெண்டிங்காக என்ன சொல்கிறது கரண்ட்டில் ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்குது இந்த நியூஸ் தான். இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அதாவது மத்திய உயர்கல்வி அமைச்சகம் அப்படின் சென்ட்ரல் ஹையர் எஜுகேஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்களா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் தான் என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா செப்டம்பருக்கு அப்புறமோ இல்லை அக்டோபருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்தந்த ஸ்டேட் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக முடிவு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ திடீர்னு இன்றைக்கி இப்போ ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொரோனாவோட பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது, அதில் எந்த விதமான ஒரு டிப்ரெஷனும் இல்லை, அது இன்னும் குறையவே இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அதிக அளவில் பாதிக்கக்கூடும். ஏன் அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறது அதில் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால வந்து பாதிப்பு இன்னும் அதிகமாகும். அதனால் நம்ம இதை டிலே பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அகாடமிக் இயரே மாறப்போகுது. ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மாதத்துக்குள்ளே அதாவது ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதத்தில் நடத்தி ஒன் இயர் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதும் கஷ்டம். அப்போ அகாடமிக் இயர் ஜனவரி டு டிசம்பர் மாறுமா இல்லை எந்த மாதிரி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் நிறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது வந்து அந்தந்த ஸ்டேட்டோட முடிவு, அவங்கவுங்க எப்போ வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், அவங்கவுங்களோட ஸ்டேட்டோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொன்னாலுமே ஒரு ஸ்டேட்டில் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு ஸ்டேட்டில் லேட்டாக முடித்தாங்கன்னா அதுக்கடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஸ்டேட்டில் படிக்க போகிறதில்ல, வேறு வேறு ஸ்டேட்ஸில் போய் படிக்கிறவங்களாம் இருக்காங்க, ஐஐடி என்ஐடியில் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் அட்மிஷன்ஸ் போடுறப்ப ஒரு ஸ்டேட்டில் லேட்டாக ஆரம்பித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ராப்ளம் ஆகும். அப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு இதெல்லாமே முடிவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் தெரியலை. இப்போ வரைக்கும் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. இதுவும் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபேக் நியூஸ், ஃபேக் நியூஸ்னு சொல்லிட முடியாது. நாளைக்கு இன்னொரு நியூஸ் கூட வெளியே வரலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படின்னு நிறையா டேட் சொன்னாங்க. இப்போ அக்டோபருக்கு அடுத்து என்ன நவம்பர் சொன்னாங்க, அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு திருப்பி ஜனவரின்னு கூட சொல்லலாம். இப்படி தள்ளிக்கிட்டே போகலாம். இல்லை அப்படின்னா ஒரே நியூஸில் அடுத்து செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நியூஸ் நம்மளுக்கு மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எப்போ திறக்கிறாங்களோ திறக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுருங்க. ஸோ எப்போ வேணால் ரீஓப்பன் பண்ணட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்து எதுவும் நியூஸ் அப்டேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம சேனலில் உடனே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றின எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.